நாணயம் விகடன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த உலகத்திலேயே சேமிப்பில் கில்லாடினா நம்ம தாங்க இந்தியர்கள் தான். ஹவுஸ்ஹோல்ட் இன்கம்ல இப்போ வந்து 20-25% சேவ் பண்ணுறோம். முன்னால் 30% சேவ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் சைனீஸ் அப்பப்போ நம்மளை முந்துவாங்க பிந்துவாங்க, அது வேற விஷயம். அவ்வளோ நல்ல சேமிக்க தெரிஞ்ச நம்மளுக்கு முதலீடு அப்படின்னு வரும்போது சரியாக ஒர்க் அவுட் ஆகுறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சேமிப்பும் முதலீடும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறோம். சேமிப்பும் முதலீடும் ஒன்றுன்னு நினைக்கிறது எவ்வளவு தப்புனாக்கா, ஜஸ்ட் ஒயிட் கலராக இருக்குதுன்னு கள்ளையும் பாலையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த அளவுக்கு தப்பு. ஸோ சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் மாங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நிறைய மாங்காய் இருக்குது, அதை பறித்து பழம் வருது. ஒரு 10 பழத்தை எடுத்து 10 நாள் சாப்பிடணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தினம் ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டா அது சேமிப்பு. அதுவே ஒரு மாங்காயோட கொட்டை எடுத்து ஊனி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்து 10-12 வருஷம் கழித்து வருஷத்துக்கு 400 மாங்காய் சாப்பிட்டோன்னா அது முதலீடு. ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளுக்குள்ள டிஃபரன்ஸ். நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் செலவு போக மீதி இருக்கிறத நம்ம பத்திரமா எடுத்து வைக்கிறோம், அது சேமிப்பு. அந்த சேமித்த பணத்தை 2-4-8 பெருக்கிறதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூஸை தேடுறோம், அது முதலீடு. இப்படி இந்த மணி மல்டிப்ளைங் மேஜிக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு காரணம் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து உலகத்தின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு. வாரன் பஃபெட் தன்னோட செல்வம் பெறுகிறதுக்கு இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஏறக்குறைய இந்த முயல் குட்டி போடுற மாதிரி தான். ஒரு குட்டியிலேருந்து இன்னொரு குட்டி 4 குட்டி போடும். அது மாதிரி பணமும் ஓரளவு பெருகும், அந்த பெருகின பணம் இன்னும் கொஞ்சம் பெருகும். இப்படி பெருகிட்டே போகிறத தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அநேகமாக கூருக்கு போயிருப்பீங்க இல்லையா, அங்கே போயிட்டு இந்த காவேரி தோன்ற இடத்த போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன துவாரத்துலேருந்து அப்படியே லைட்டாக பொங்கி வருங்க, அவ்வளோதான் அது காவேரி. அப்புறமா அது சின்ன ஓடையாக ஓடி பலவிதமான சிற்றார்களோடு சேர்ந்து ஒகேனக்கல் வரும்போது பாருங்கள், அப்படியே தடுக்க முடியாத பல அருவிகளை கொட்டும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். காம்பவுண்டிங் எஃபெக்டும் காவேரி ஆறும் ஒன்று தான். ஸோ ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் யூஸ் ஆகும். இந்த பணத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆண் பெண், கருப்பு சிவப்பு, ஹிந்து முஸ்லீம், வயசானவங்க, யங் பீப்புள், எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அதே மாதிரி தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டும் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய் சேவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷம் நம்ம சேவ் பண்ணால் ஒரு 7,20,000 ரூபீஸ் போட்டிருப்போம். நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து 30 லேக்ஸ், அதாவது ஒரு 8%. ரொம்ப நாமினலில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 8% வருமானம் வருதுன்னா நம்மளுக்கு 30 லேக்ஸ் கிடைக்கும். அதுவே நம்ம நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமிப்பை ஏற்றிட்டே போனோம்னா கண்டிப்பாக கோடிக்கணக்கில் நம்மளுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சேமிப்பை நம்ம வெற்றிகரமான முதலீடாக மாற்றணும் அப்படின்னாக்கா, நமக்கு முதல்ல சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிய வரணும். ஃபஸ்ட்டு வித்தியாசம் வந்து கால அளவில் இருக்குது. நம்ம குறுகிய கால இலக்குகள், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதுக்கெல்லாம் நமக்கு சேமிப்பு தான் உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அடுத்த வருஷம் ஒரு டூர் போகணும்னு வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம், இல்லை டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கலாம், இல்லை நம்ம பொங்கல் தீபாவளிக்கு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உதவக்கூடியது சேமிப்பு மாத்திரம்தான், குறுகிய கால இலக்குகள். அதுவே நாளைக்கு பிள்ளைங்களோட மேற்படிப்பு, கல்யாணம், வீடு கட்டுறது, ரிட்டையர்மெண்ட் பிளான், இது எல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல்ஸ். அதுக்கு நம்மளுக்கு உதவக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அது வந்து டைமும் அதிகம், பணமும் அதிகமாக தேவைப்படுது. அதுக்கு நமக்கு உதவ போகிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்விடிட்டி. பொதுவாக இந்த சேமிப்பை நம்ம எளிதில் பணமாக்கக்கூடிய ஒரு இடங்களில் தான் வைப்போம். ஒரு வீட்டில் வச்சுருப்போம், இல்லைன்னா பேங்க்கில் வச்சுருப்போம், எஸ்பியில், இல்லை லிக்விட் ஃபண்டில் வச்சுருப்போம். எளிதாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவசரமாக ஃபீஸ் கட்டணும்னா அன்றைக்கி போயிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு எடுக்க முடியாதுலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் நம்ம எளிதாக எடுக்கக்கூடிய இடங்களில், லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம சேமிப்பாக வைக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் அப்படி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடிய வரைக்கும் கைக்கு எட்டாமல் கண்ணுக்கு எட்டாமல் வைக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் முதலீடை வந்து மண்ணில் போடு, பொண்ணில் போடுன்னு சொன்னாங்க. ஸோ தட் அது வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்காது. நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தால் அது எங்கேருந்து வளரும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸு. மூணாவது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கு. ரிஸ்க்கை பொறுத்த அளவில் சேமிப்பில் ரிஸ்க்கு கிடையாது.
ஒன்று நம்ம வீட்டு அலமாரில் வச்சுருப்போம், இல்லைன்னா அதே மாதிரி ஈக்குவலி சேஃப் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வைக்க போகிறோம். இது எல்லாமே நம்மளோட கேபிட்டல் வந்து ஓரளவு வட்டியோடு சேர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பாக திரும்பி வந்துடும், எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஆனால் இந்த சில முதலீடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபண்ட் மேனேஜரே இருக்கார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜரே பெரிய ரிஸ்க்காக இருக்கார். சரி, அந்த கதையை விட்டுருவோம். ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தால் ரிஸ்க்கும் அதிகம், ரிட்டர்னும் அதிகம். கிரிப்டோ கரன்சியில் வொலடைலிட்டி, மேலேயும் கீழேயும் போகிறது எக்கச்சக்கம், ரிஸ்க் பயங்கர அதிகம். நம்ம எலான் மஸ்க் இப்படி பார்த்தாருன்னா அது கீழே விழுந்துடும், அப்படி பார்த்தாருனா கிரிப்டோ கரன்சி மேலே ஏறிடும். ஸோ இந்த மாதிரி முதலீடுகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கை பொறுத்த அளவில் தான் நம்மளுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் அலமாரில் வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சு மூடி வச்சுருங்க, 10 வருஷம் கழித்து எடுத்தாலும் அது அந்த 10,000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும், ரிட்டர்ன் ஒன்றும் இருக்காது. ஆனால் அதே 10,000 ரூபாயை 1980 விப்ரோவோட ஷேர்ஸ் வாங்கி வச்சவங்க இன்றைக்கி அதோட மதிப்பு 550 கோடி, 550 லட்சம் இல்லை, 550 கோடி. ஸோ வெறும் 10,000 அவ்வளவு பெருசாக பெறுகிறதுக்கு அந்த மணி மல்டிப்ளைங் மேஜிக்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம்தான் உதவும். சரி, அதுக்காக நம்ம பணம் எல்லாத்தையும் சேமிப்புலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடலாமா? கண்டிப்பாக கூடாது. நம்மளுக்கு குறுகிய ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு சேமிப்பு, லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி நம்ம பிரித்து முதலீடு பண்ணணும். அநேகமாக நம்மளோட சேமிப்புக்கு நம்மளுக்கு எந்த விதமான கைடன்ஸும் தேவைப்படாது. இந்த பேங்க்லாம் நம்மளுக்கு பழகின விஷயந்தான். லிக்விட் ஃபண்டு கூட நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த அளவில் நம்மளுக்கு சில கைடன்ஸ் தேவைப்படும். லைக் சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க கைடன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். பர்சனல் ஃபைனான்ஸை பொறுத்த அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெட் ரிலேட்டட் அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட், அதாவது கடன் சார்ந்தவை, பங்கு சார்ந்தவை அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. அந்த இப்போ வந்து நம்ம பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில், இல்லை கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது டெட் ரிலேட்டட். இதில் நம்மளோட கேபிட்டல் வித் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஈக்விட்டி ரிலேட்டட்னா நம்ம முதல்ல பேசின மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதெல்லாம் ஈக்விட்டி ரிலேட்டட். அதிலெல்லாம் போடும்போது நம்மளுக்கு தேவைப்படாத பணத்தை தான் அதில் போடணும். அவசரமாக நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா டெட் ரிலேட்டட் இதில் ப்ராப்ளம் இருக்காது, நம்ம நம்மளோட கேபிட்டலோடு சேர்த்து நம்ம எடுத்துடலாம். ஆனால் ஈக்விட்டி ரிலேட்டடில் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வரப்போகுதுங்கிறது முடிவாகும். ஸோ நம்ம வந்து அவசரமாக தேவையில்லாத பணத்தை ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், ரிஸ்க் என்ன, ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடு பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு குறைவான வருமானத்தில் கூட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழலாம். ஸோ மறுபடியும் இந்த வார எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு, சேவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு, அதில் சேவிங்ஸில் எவ்வளோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது. ஸோ சேவிங்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன வருமானம் வருது, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து என்ன வருமானம் வருது, இதெல்லாம் எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். டு மெஷர் இஸ் டு நோ அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்ம அளவு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எடுக்க முடியும். உங்களோட முதலீடு எவ்வளோ இருக்குது, உங்கள் சேமிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பரிசீலித்து பாருங்கள். அது டெட் ரிலேட்டடாக இருக்கா, ஈக்விட்டி ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.